ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் நான் டாக்டர் விமல் கீர்த்தி மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் பார்க்குற எல்லா வியூவர்ஸ்க்கும் என்னுடைய நன்றி இன்றைக்கி மார்க்கெட் அப்டேட் வீடியோவில் இருபத்தி ரெண்டாம் தேதி டிசம்பர் மாதம் செவ்வாய்க்கிழமை வர்த்தகம் பண்ணுறதுக்கு என்னென்ன நியூஸ் தேவைப்படுதுன்னு சொல்லி பார்க்கலாம் இருபத்தி ஒன்றாம் தேதி திங்கட்கிழமை என்ன நடந்ததுன்னு சொல்லி முதல்ல தெரிஞ்சுக்கலாம் திங்கட்கிழமை வர்த்தகத்தில் பார்த்திங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஃபால் நிஃப்டி மற்றும் சென்செக்ஸில் நடந்தது இது நம்ம மார்க்கெட்டில் மட்டும் இல்லை யூரோப்பியன் மார்க்கெட்ஸ்லேயும் நடந்தது இதற்கு உண்டான முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா பிரிட்டனில் கொரோனாவோட புதிய வைரஸ் ஒன்று அதிகமாக ஸ்ப்ரெட் இருக்கு அப்படின்ற ஒரு நியூஸ் வெளியானது இதை தொடர்ந்து கிறிஸ்மஸ் டைம் அப்படிங்கிறதால யூகே கம்பெனிஸ் நிறைய வந்து லாக்டவுன் அனௌன்ஸ் இருக்காங்க அதே தொடர்ந்து இன்னைக்கு நிறைய கண்ட்ரீஸ் வந்து யூ யூகேல இருந்து வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் பேன் பண்ணியிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ஒமான் இங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ளைட்ஸ் எல்லாம் ஒரு ஒரு வாரத்துக்கு ஸ்டாப் பண்ணுறதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க அதே தொடர்ந்து நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டும் ஒரு நியூஸ் இன்றைக்கி வெளியிட்ருக்கு இப்போது ஒரு புதுசாக லாக்டவுன் வருது புதுசாக ஒரு வைரஸ் ஸ்ப்ரெட் ஆகுது அப்படின்ற ஒரு பேனிக் வந்து இருந்ததால் இன்வெஸ்டர்ஸ் வந்து இன்றைக்கி பணத்தை விற்று வெளியில் எடுக்க ஆரம்பித்தாங்க இந்த சுட்சிவேஷன் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு தொடர் தொடர்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதற்கு முன்னாடி இன்றைக்கி லெவல்ஸ் என்னென்னு சொல்லி பார்க்கலாம் நிஃப்டி இன்றைக்கி ஓப்பன் ஆகும்பொழுது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி நாற்பத்தி ஒன்றுன்ற லெவலில் ஓப்பன் ஆகிட்டு காலையில் கொஞ்சம் நல்லா தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது அதிகபட்சம் பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழு வரைக்கும் போனது அதற்கப்புறம் லோ பார்த்திங்க அப்படின்னா ஒரு எழுநூறு பாயிண்ட்டுகள் பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தைந்து வரைக்கும் லோ போனது அதுக்கப்புறம் க்ளோசிங் வந்து பதிமூணாயிரத்தி இரநூத்தி எண்பத்தி மூணுன்ற லெவலில் க்ளோஸ் ஆகிருக்கு இப்போது சார்ட்டில் போயிட்டு நிஃப்டி எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம டைரெக்டாக பார்க்கலாம் இப்போது தொடர்ந்து வந்து நிஃப்டியோட சார்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பதினஞ்சு இருபது நாளாக நம்ம கண்டினியூஸாக ஒரு புல் மார்க்கெட்டில் இருந்தோம் எந்த விதமான ஒரு பெரிய ஃபாலுமே இல்லை நவம்பர் மாதம் இருபத்தஞ்சாம் தேதி ஒரு பார் போட்டது ஆனால் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக மார்க்கெட் வந்து மேலே ஏறி போய்கிட்டே இருந்தது ஆனால் இன்றைக்கி பாரினுடைய அளவு பாருங்கள் கிட்டத்தட்ட ஒரு பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஒன்றுலேருந்து பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி மூணு ஆல்மோஸ்ட் ஒரு ஆறுநூறு புள்ளிகள் கிட்டே இன்னைக்கு ஒரே நாள்லேயே சரிவடைஞ்சி மீண்டிருக்கு இது பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கி லெவல் அதாவது ஒரு லைனை நம்ம நம்ம ட்ரா பண்ணி பார்க்கலாம் ஆல் டைம் ஹை பக்கத்தில் தான் இருந்தோம் இன்றைக்கும் அந்த லெவலை டச் பண்ணது பதிமூணாயிரத்தி எழுநூற்றி எழுபத்தி ஏழுன்றது அதில் இருந்து இன்னைக்கு லோ லெவல் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பத்து நாள் ஒன்று ரெண்டு ஒரு பத்து பன்னெண்டு நாளினுடைய ஒரு ஃபுல் ட்ரேடிங் லெவலையே இன்றைக்கி ப்ரேக் பண்ணது அப்படின்னு சொல்லலாம் அது இல்லாமல் முக்கியமான விஷயம் என்னென்னா இன்றைக்கே டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை ப்ரேக் பண்ணி அதற்கு கீழே க்ளோஸ் ஆகிருக்கு எப்போயுமே மூவிங் ஆவரேஜஸை வச்சு ட்ரேட் பண்ணுறது ரொம்ப சிம்பிள்னு நேற்று வீடியோவிலே நான் சொல்லியிருந்தேன் இந்த டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை இன்றைக்கே வந்து பிரேக் பண்ணதால் மார்க்கெட் வந்து ஒரு பேரிஷ் ட்ரெண்டுக்கு மாறி இருக்குது அப்படின்னே சொல்லலாம் பட் இருந்தாலும் இதனுடைய கன்ஃபர்மேஷன் நாளைக்கு கிடைக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணி பாருங்கள் நாளைக்கு ட்ரேடிங்கில் வந்து நம்ம வச்சுக்கக்கூடிய ஒரு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் என்னன்னு சொல்லி பார்த்துடலாம் இப்போ மார்க்கெட் இன்றைக்கே வந்து ஒரு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை பிரேக் அவுட் பண்ணதால் நாளைக்கு இந்த ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜான ஒரு பதிமூணாயிரத்தி முந்நூறு அப்படிங்கிறத வந்து ஒரு ப ஒரு பத்து பதினஞ்சு புள்ளிகள் தான் இருக்குது அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அதில் இருந்து கொஞ்சம் மேலே இந்த இடத்துல ஒரு ரெண்டு தடவை சப்போர்ட் எடுத்திருக்கு மார்க்கெட் அந்த இடத்த வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கலாம் பதிமூணாயிரத்தி நானூறு அப்படிங்கிறத ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாக வச்சுக்கோங்க ஃப்ரெஷ்ஷாக மார்க்கெட்டில் ஸ்டாக்ஸை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க நிஃப்டி இந்த லெவலை தாண்டினா மட்டும் கொஞ்சமாக என்டர் ஆகுங்க ஏன்னா மார்க்கெட் வந்து ஒரு சின்ன கரெக்ஷனில் போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது இந்த லாக்டவுன் காரணமாக அப்போது இந்த கொரோனா வைரஸினுடைய புதிய ட்ரெண்டு வந்து இன்னும் பல கண்ட்ரீஸில் லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது நியூஸை கேர்ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள் இதனால் ஒரு பெரிய தாக்கம் இல்லைன்ற நியூஸ் வெளியாச்சு அப்படின்னா மார்க்கெட் மறுபடியும் ரிவர்ஸ் எடுத்துகிட்டு பழைய ட்ரெண்டுக்கு மூவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி மார்க்கெட் ஒரு தடவையும் இந்த மாதிரி ஒரு ஐநூறு புள்ளிகள் சரியும் பொழுது லாங் டேம் இன்வெஸ்டர்ஸ் இதை ஒரு வாய்ப்பாக பயன்படுத்திக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஸ்டாக்ஸை பை பண்ணி நீங்கள் சேர்த்து வைக்கலாம் அப்போது நாளைக்கு செவ்வாய்க்கிழமை வர்த்தகத்துக்கு சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் லெவல்னு பார்த்தோன்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் பதிமூணாயிரத்தி நானூறு சப்போர்ட்டுங்கிறது இன்றைக்கி போன லோ லெவலே நம்ம வச்சுக்கலாம் பதிமூணாயிரத்தி நூற்றி முப்பத்தி ஏழுன்னு இருக்குது இப்போ ஒரு பதிமூணாயிரத்தி நூற்றி நாற்பதை வந்து ஒரு சப்போர்ட் லெவலாக வச்சுக்கோங்க இந்த லெவலை பிரேக் பண்ணதுன்னா அடுத்த முக்கியமான லெவல் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் பன்னெண்டாயிரத்தி எழுநூற்றி ஐம்பது அப்படிங்கிறத டெஸ்ட் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது ஒரே நாள்லேயே நானூறு புள்ளிகள் டச் பண்ணதை நாளைக்கும் ஒரு மிகப்பெரிய ஃபால் வந்தால் ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜுங்கிறது ஒரு மீடியம் ட்ரெண்டை பிரேக் பண்ணுற மாதிரி ஆகும் ஒரு ஷார்ட் டேர்ம் ட்ரெண்ட் இன்றைக்கே பிரேக் ஆகிடுச்சி அதனால் ஷார்ட் டேர்மில் ப்ராஃபிட் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் அடுத்தது மார்க்கெட் வந்து ஒரு மீடியம் ட்ரெண்டை டெஸ்ட் உண்டான வாய்ப்பு இருக்குது வாட்ச் பண்ணி ட்ரேட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்த்தோம் அப்படின்னா இன்றைக்கி ஃபால் எப்படி இருந்ததுன்னு சொல்லி நம்ம நல்லா பார்க்க முடியும் இன்றைக்கி பாருங்கள் இது வந்து இன்றைக்கி இருபத்தி ஒன்றாம் தேதி மார்க்கெட் ஓப்பனான இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் சார்ட்டை கொஞ்சம் கீழே வச்சுக்கலாம் இப்போது இங்கே பாருங்கள் இன்றைக்கி ஆன கேண்டில் வந்து இந்த இடம் இந்த கேண்டில் ஓப்பன் பொழுதே வந்து கிட்டத்தட்ட ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்டில் தான் ஓப்பன் ஆனது ஆனால் அதற்கப்பறம் பாருங்கள் காலையிலலாம் எந்த விதமான பெரிய ஒரு ஏற்றமும் இல்லை இறக்கமும் இல்லை ஒரு ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது கரெக்டாக பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒன்றரை மணி பக்கமாக பார்த்திங்கன்னா மார்க்கெட் ஒரு மிகப்பெரிய ஃபாலை வந்து சந்திச்சது இங்கே பாருங்கள் ஒரு வெர்டிக்கல் ஃபால் அப்படின்னே சொல்லலாம் இதில் வந்து ப்ரீவியஸ் டே ஹை லோ எல்லாத்தையுமே பிரேக் பண்ணிடுச்சு எப்போயுமே ப்ரீ இன்ட்ராடே பண்ணுறவங்க ப்ரீவியஸ் டேவோட லோ அண்ட் ஹை வச்சு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா ஸ்டாப் லாஸ் புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்து ஓரளவு தப்பிச்சிருக்கலாம் அப்படி இல்லாதவங்க இன்றைக்கி ஓரளவு ரிஸ்கில் மாட்டியிருப்பீங்க எப்போயுமே ஸ்டாப் லாஸ் வச்சு ட்ரேட் பண்ணுங்கள் ப்ரீவியஸ் டேவோட லோ வந்து இந்த லெவல் இதை வச்சு ட்ரேட் பண்ணியிருந்தீங்கன்னா பதிமூணாயிரத்தி ஆறுநூற்றி ஐம்பதுலேயே ஸ்டாப் லாஸை கட் பண்ணியிருந்துருக்கலாம் பட் அப்படி இல்லாதவர்களுக்கு கொஞ்சம் பார்த்து நாளைக்கு லெவல் பார்த்து வெளியில் வந்துடுங்க பேங்க் நிப்டி பார்க்கலாம் நிஃப்டி பேங்க்கு நிஃப்டி பேங்கினுடைய டெய்லி சார்ட் பேங்க் இன்னைக்கு நிஃப்டி மாதிரியே தான் நிஃப்டி பேங்க்கும் பாருங்கள் ஒரு பெரிய ரெட் பார் விழுந்திருக்கு ஆல்ரெடி பேங்க் நிஃப்டி ஒரு சைட் வேஸில் தான் ட்ரேட் ஆகிட்டு இருந்தது இன்றைக்கி இதுவும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கட் பண்ணிடுச்சு அப்போது இதனுடைய அடுத்த லெவல் என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இதனுடைய டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஒரு இருபத்தொம்பதாயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படின்றது இருக்குது அதுவே ஒரு ஐநூறு புள்ளிகள் கேப்பாக இருக்கிறதால இதை வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலாகவும் சப்போர்ட் லெவல் வந்து இந்த ப்ரீவியஸ் லோ லெவல் இந்த இடத்துல இருக்குது அதாவது டெஸ்ட் பண்ண ஒரு ஸ்விங் லெவல் இருபத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது அப்படிங்கிறத வந்து ஒரு சப்போர்ட் லெவலாகவும் வச்சுக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் ஃபைவ் மினிட்ஸ் சார்ட் பார்க்கலாம் நிஃப்டி மாதிரியாக தான் பேங்க் நிஃப்டியும் இன்றைக்கி ட்ரேட் ஆனது மிகப்பெரிய ஒரு ஃபால் பாருங்கள் காலையிலலாம் எல்லாம் ஃப்ளாட்டாக ட்ரேட் ஆகிட்டு இருந்தது மதியத்துக்கு மேலே ஒரு வெர்டிக்கல் ஃபால் வரக்கூடிய நாட்களில் கொஞ்சம் ஜாக்கிரதையாக பை பண்ணணுன்னு நினைக்கிறவங்க மார்க்கெட் கொஞ்சம் பார்த்துட்டு பை பண்ணுங்கள் மார்க்கெட் கீழே போச்சு அப்படின்னா இன்னும் ஒரு ஐநூறு புள்ளிகள் கூட கரெக்ட் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுது சார்ட் பேட்டர்னில் ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்கள் குளோபல் மார்க்கெட்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நேஸ்டாக் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒம்பது புள்ளிகள் சரிவடைஞ்சி ட்ரேடானது யூரோப்பியன் மார்க்கெட்ஸ் எல்லாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரெண்டுலேருந்து ரெண்டரை சதவிகிதம் அளவுக்கு ஒரு ஃபால் இதனுடைய தாக்கம் இந்தியன் மார்க்கெட்ஸில் இருந்தது பட் இருந்தாலும் ஏஷியன் மார்க்கெட்ஸ் பார்த்திங்கன்னா அந்தளவு பாதிக்காமல் ஓரளவு வந்து மிக்சடாக ட்ரேட் ஆனது இதில் இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா இன்றைக்கி நியூஸினுடைய எஃபெக்டால் நாளைக்கு ஏஷியன் மார்க்கெட்ஸும் ஃபால் ஆக ஆரம்பிச்சதுன்னா நம்ம இந்தியன் மார்க்கெட் இன்னும் கீழே போகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது பட் நாளைக்கு காலையில் குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி ஓப்பன் ஆகுதுன்றதை பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி ஜஸ்ட் ஒரு புள்ளிகள் மட்டும் அதிகரித்து வர்த்தகமாகிட்டிருக்கு நாளைக்கு காலையில் டெலிகிராம் சேனலில் மார்க்கெட் ஓப்பன் ஆகுறதுக்கு முன்னாடி குளோபல் மார்க்கெட்ஸ் எப்படி இருக்குன்றதை பார்த்துட்டு ட்ரேட் பண்ணுங்கள் நான் போடுறேன் நியூஸ் இன்றைக்கி நடந்தது திங்கக்கிழமை வர்த்தகத்தில் முக்கியமான நியூஸ் நிஃப்டி ஒரு நானூற்றி முப்பத்தி ரெண்டு புள்ளிகளும் சென்செக்ஸ் ஒரு ஆயிரத்தி நானூறு புள்ளிகளும் குறைந்து வர்த்தகம் முடிந்தது பேங்க் நிஃப்டியில் ஒரு மிகப்பெரிய ஃபால் ஆயிரத்தி இரநூத்தி ஐம்பத்தெட்டு புள்ளிகள் குறைஞ்சி இருபத்தொம்பதாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தாறுன்ற லெவலில் ட்ரேட் ஆகிட்டு ஆகிட்டுருக்கு கோல்டு இன்னைக்கு ஒரு சிறிய அப்மும் புள்ளி நாலு சதவீதம் அதிகரித்து ஐம்பதாயிரத்தி ஐநூற்றி இருபத்தஞ்சுங்கிறது பத்து கிராம் அளவுக்கு ட்ரேட் ஆகிட்டுருக்கு சில்வரும் பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்று புள்ளி எட்டு சதவீதம் அதிகரித்து அறுபத்தொம்பதாயிரத்தி நூற்றி நாற்பதுங்கிறது ஒரு கிலோ ட்ரேட் ஆகிட்டுருக்கு மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா இன்றைக்கி எல்லா ஷேருமே டவுனில் வர்த்தகமானது இந்த நியூஸால தான் குறைஞ்சது அப்படின்றதெல்லாம் எதுவும் கிடையாது பட் இருந்தாலும் இந்த ஷேர்ஸ்க்கு வந்து நியூஸ் இருக்கிறதால அதை பார்க்கலாம் மஹேந்திரா அண்ட் மஹேந்திரா ஷேர்ஸ் வந்து இன்றைக்கி ஆறு சதவீதம் குறைந்து வர்த்தகமானது இவர்கள் வந்து இந்த டிராக்டரினுடைய விலையை ஜனவரி ஒன்றாம் தேதியிலிருந்து அதிகரிக்கிறதா இருக்காங்க இன்ஃபோசிஸ் டெக் ஸ்டாக்ஸ் எல்லாம் நேற்றுலேருந்து ஒரு ரேலியில் இருந்ததுன்னு சொன்னேன் இன்றைக்கி மற்ற ஸ்டாக்கை கம்பேர் பண்ணும்பொழுது டெக்ஸ்ட் ஸ்டாக்ஸ் வந்து அதிகமாக குறையாமல் ஓரளவு நல்ல ரேஞ்சிலே ட்ரேட் ஆனது இன்ஃபோசிஸ் காலையில் பார்த்தீங்கன்னா இதனுடைய ஃபிஃப்டி டூ வீக் ஹையை டச் பண்ணது பட் மார்க்கெட் ஈவினிங் வந்து விழுந்ததால் இதனுடைய மதிப்பும் கொஞ்சமாக குறைஞ்சிருக்கு மார்க்கெட் கேபிட்டலைசேஷனில் ஐந்தாவதாக பிஎஸ்சி இண்டெக்ஸில் ஐந்து லட்சம் கோடி வந்து தொட்ட கம்பெனி அப்படின்ற பேரை வந்து இன்ஃபோசிஸ் எடுத்திருக்கு இதற்கு முன்னாடி ரிலையன்ஸ் டிசிஎஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இந்துஸ்தான் யூனியன் இவர் எல்லாம் ஆல்ரெடி ஃபைவ் லேக் ரூர தாண்டின கம்பெனிஸு ஆஸ்ட்ராசினிகா ஃபார்மா இன்னைக்கு வந்து குறைந்து வர்த்தகமானது இவர்களுக்கு வந்து சி ட்வெண்ட்டி அப்படின்ற ஒரு ஃபார்ம் கிட்ட இருந்து பென் பென்லிசம் அப்படின்ற டேப்லட்டுக்கு வந்து ஒரு இம்போர்ட் ஆர்டர் கிடச்சிருக்கு அதன் காரணமாக ஏறனால மார்க்கெட் சென்டிமெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணாததால இன்றைக்கி குறைந்து வர்த்தகமானது ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இன்றைக்கி ஒரு ரெண்டு சதவிகிதம் குறைந்து வர்த்தகமானது ஆர்ஏஎல்லும் பாரத் பெட்ரோலியமும் டிசம்பர் பதினெட்டாம் தேதி ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருந்தாங்க இவங்க என்ன அப்படின்னா ஆர் கிளஸ்டர் அல்ட்ரா டீப் வாட்டர் கேஸ் ஃபீல்டை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதா வெளியிட்டிருக்காங்க நியூஸு யூகேயில் கொரோனா புது வைரஸ் பரவிட்டுருக்கிற காரணமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்தியாவிலேயும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டிஸ் யூ கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா வந்து என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா யூகேலேருந்து இந்தியா வரக்கூடிய ஃப்ளைட்ஸ் எல்லாம் டெம்பரவரியாக டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் ஸ்டாப் பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவை பரிசீலனை பண்ணிகிட்டு இருக்காங்க நியூஸை பாருங்கள் இதை கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு டுவெண்ட்டி செகண்ட் டிசம்பரில் இருந்து இது ஸ்டார்ட் ஆகிறதா சொல்லியிருக்காங்க பட் நியூஸ் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் டிஹெச்எஃப்எல் கம்பெனி வந்து இப்போ ஒரு ரெசல்யூஷனில் போயிட்டுருக்கு கபில் வாத்வான் அப்படின்றவர் பழைய ப்ரொமோட்டர் இவர் இவர் வந்து ஃபுல் அமௌண்ட்டுக்குமே ஒரு ஏழுலேருந்து எட்டு வருடத்தின் அளவுக்கு டைம் கொடுத்தா நான் வந்து இதை டியூஸ்லாம் பே பண்ணுறேன் அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியிட்ருக்காரு ஸ்னோமேன் லாஜிஸ்டிக்ஸ் அப்படின்ற கம்பெனி வந்து ஃபண்ட் ரேசிங் இரநூத்தி ஐம்பது கோடி ரூபாய் பண்ணுறதா நியூஸ் வெளியிட்டிருக்காங்க ஃபேஸ் வேல்யூ பத்து ரூபாய் சவுத் வெஸ்ட் பினாக்கல் எக்ஸ்ப்ளோரேஷன் லிமிடெட் வந்து ஒரு லெட்டர் ஆஃப் அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு எதுக்கு அப்படின்னா அஸ்ஸாம் கிட்ட இருந்து பேசிவ் சேஸ்மிக் டோமோகிராஃபி ஆயில் எக்ஸ்ப்ளோரேஷன் இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு உண்டான சர்வே எடுக்கிறதுக்கு ஒரு ஒரு அக்செப்டன்ஸ் கிடச்சிருக்கு கிளென்மார்க் ஃபார்மா வந்து யூஎஸ் ஹெல்த் ரெகுலேட்டர்கிட்ட இருந்து ஆன்டி கோஆகுலன்ட் டேபிகேட்ரான் எட்டிக்ஸ்லேட் கேப்யூலுக்கு வந்து ஒரு அப்ரூவல் கிடச்சிருக்கு ஐபிஓ நியூஸ் பார்க்கலாம் ஆண்டோனி வேஸ்ட் ஹேண்ட்லிங் செல் லிமிடெட் ஐபிஓ இன்றைக்கி வந்து சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து ஓப்பன் ஆனது டே ஒன் முடிவில் பார்த்தீங்கன்னா ரீட்டெயில் கேட்டகிரியில் மூணு புள்ளி ஐந்து சதவீதம் ஐந்து மடங்கு இன்றைக்கி சப்ஸ்கிரைப் ஆயிருக்கு டோட்டலாக ஒன்று புள்ளி ஒம்போது ஒம்பது எட்டு மடங்கு வந்து சப்ஸ்கிரைப் ஆகியிருக்கு ரீடெயில் கேட்டகிரியில் சப்ஸ்கிரிப்ஷன் நல்லா இருக்கிறதால நாளைக்கும் இது வந்து அதிகமாக சப்ஸ்கிரைப் ஆகிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது மார்க்கெட் கொஞ்சம் பேனிக்காக இருக்கிறதால பார்த்துட்டு ரிஸ்க் லெவலுக்கு தகுந்த மாதிரி ஐபிஓக்கு சப்ர சப்ஸ்கிரைப் பண்ணுறதுன்னா நீங்கள் பண்ணுங்கள் இண்டியன் இண்டீசஸ் பாருங்கள் ஒரு இண்டிசஸ் கூட பாசிட்டிவ் கிடையாது எல்லா இண்டிசஸுமே இன்றைக்கி நெகட்டிவ் தான் இதில் அதிகமாக குறைந்த இண்டீசஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா பேங்க்கு சிக்ஸ் ஆறு புள்ளி ஒம்பது சதவிகிதம் மீடியா செக்டர் ஆறு புள்ளி ரெண்டு சதவிகிதம் ரியாலிட்டி செக்டரில் வந்து ஒரு பாசிட்டிவிட்டி இருந்தது போன வாரத்தில் இன்றைக்கி ஃபுல் ப்ராஃபிட் புக்கிங் அஞ்சு சதவிகிதம் அப்போது ஓரளவு நல்ல வர்த்தகமான செக்டர்னு பார்த்தீங்கன்னா ஐடி செக்டர் தான் ஒன்று புள்ளி ஏழு சதவிகிதம் மட்டும் குறைந்து வர்த்தகமானது மோஸ்ட் ஆக்டிவாக வர்த்தகமான ஸ்டாக் ஆக்டிவ்னா பாசிட்டிவில் மட்டும் கிடையாது நெகட்டிவ்லையும் நிறைய பேர் ஆக்டிவாக ட்ரேட் பண்ணாங்கன்னா அது ஆக்டிவ் ஸ்டாக் லிஸ்டில் வரும் இன்றைக்கி எல்லா ஸ்டாக்குமே வந்து ஒரு ப்ராஃபிட் புக்கிங் இண்டஸ் இண்ட் பேங்க் ஒரு ஆறு சதவிகிதம் ரிலையன்ஸ் ரெண்டரை சதவிகிதம் எல் அண்டி பஜாஜ் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இது எல்லாமே இன்றைக்கி வந்து அதிக அளவில் செல்லிங் நடந்த ஸ்டாக்ஸு டாப் கெய்னர்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவென்யூ சூப்பர் மார்க்கெட் எல்என்டி இன்ஃபோடெக் இந்த ரெண்டு கம்பெனிஸும் வந்து இன்னைக்கு நல்ல ஒரு கெயினில் வர்த்தகமானது இண்டஸ் இன் டவர்ஸும் இன்றைக்கி பாசிட்டிவ்ல முடிந்தது டாப் லூசர்ஸில் ஓஎன்ஜிசி டாடா மோட்டார்ஸ் கெயில் ஐஓசி ஹிண்டால்கோ எல்லா கம்பெனிஸும் வந்து இன்றைக்கி டாப் லூசர்ஸு குறைந்தபட்சம் எவ்வளவு மாறி இருக்கு பாருங்கள் ஒரே நாளில் வந்து ஏழுலருந்து ஒம்பது சதவிகிதம் அளவுக்கு ஃபால் ஆயிருக்கு அதனுடைய ரேட்லேருந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை காலையில் வந்து கொஞ்சம் பாசிட்டிவாக மார்க்கெட் இருந்ததால் இன்ஃபோசிஸ் டைட்டன் ஆகிய கம்பெனிஸ் வந்து ஃபிஃப்டி டூ வீக் ஹை டச் பண்ணுது அதற்கப்பறம் மார்க்கெட் முடிவடையும் பொழுது ஒரு பெரிய ஃபால் இருந்ததால் இந்த கம்பெனிஸும் முடிவடையும் பொழுது ஒரு நெகட்டிவ்ல முடிஞ்சது ஃபிஃப்டி டூ வீக் லோவில் முக்கியமான கம்பெனிஸ் எதுவும் இல்லை அதனால் அதை இங்கே நம்ம எடுத்துக்கல ப்ரைஸ் ஷாக் பண்ண கம்பெனிஸுன்னு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் எல் பஜாஜ் ஃபினான்ஸ் ஹெச்டிஎஃப்சி பேங்க் இண்டஸ்இண்ட் பேங்க் இதெல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப அதிகமாக ஷாக் ஆன கம்பெனிஸு வால்யூம் அதிக அளவுக்கு வர்த்தகமான கம்பெனிஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா டாடா மோட்டார்ஸ் பிஎன்பி ஓஎன்ஜிசி எஸ்பிஐ பேங்க் ஆஃப் பரோடா இந்த கம்பெனிஸ் எல்லாம் அதிகமாக வந்து வால்யூமில் ட்ரேடான கம்பெனிஸ் சார்ட் இதில் எதுவும் இல்லை இன்றைக்கி மார்க்கெட் பிக் எஸ்ட்டு ஃபால் அப்படிங்கிறதால பிரேக்கவுட்டெல்லாம் கிடையாது எல்லா ஸ்டாக்குமே இப்போ நெகட்டிவ் அவுட்டை நோக்கி இருக்கிறதால சார்ட்டில் டைரக்டாக நம்ம பார்க்க வேண்டாம் வாங்கும் பொழுது ஒரு பாசிட்டிவ் பிரேக் அவுட் வரும்பொழுது சார்ட் பேட்டர்னை வந்து பார்க்கலாம் ஸ்டாக் ஸ்பிளிட் தரக்கூடிய கம்பெனிஸ் வந்து ஸ்டார் லைன் ப்ரசிஷன் இருபத்தி ரெண்டாம் தேதி நாளைக்கு எக்ஸ் டிவிடன் எக்ஸ்பிளி டேட்டு டிவிடன் கொடுக்கக்கூடிய கம்பெனிஸ் நாளைக்கு எக்ஸ் டிவிடன் டேட் இருக்கிறது பார்த்திங்கன்னா மங்கள் இனானி வேடவாக் குஜராத் மினரல் இந்த கம்பெனிஸ் எல்லாம் நாளைக்கு எக்ஸ் டிவிடன் இருக்கக்கூடிய கம்பெனிஸ் ப்ரேக் அவுட் ஸ்டாக்ஸ் பார்க்கலாம் தே டு டே மூவிங் ஆவரேஜில் பிரேக் அவுட் கொடுத்த கம்பெனிஸ் எல்லாமே பென்னி ஸ்டாக்ஸ் தான் எதுவுமே ட்ராக் பண்ணுற அளவுக்கு முக்கியமான ஸ்டாக்ஸ் கிடையாது அதனால் இதில் எதுவும் அனலைசிஸ்க்கு எடுத்துக்க வேண்டாம் டூ ஹண்ட்ரடே மூவிங் ஆவரேஜ்லையும் பார்த்தீங்கன்னா சொல்கிற மாதிரி எந்த பெரிய கம்பெனியும் இல்லை எல்லாம் ஒரு பெனி ஸ்டாக்ஸு அதனால் இதில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ண வேண்டாம் ஓரளவு பாசிட்டிவாக பார்க்கலாம் அப்படின்ற ஸ்டாக்ஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா எல்என்டி டெக்னாலஜி அதாவது இன்றைக்கி நல்லா பர்ஃபார்ம் பண்ணது ஓரளவு ஐடி செக்டர் காலையில் பாசிட்டிவில் இருந்தது பட் இருந்தாலும் நாளைக்கே போயிட்டு இதெல்லாம் வாங்காதீங்க கொஞ்சம் வெயிட் பண்ணி நாளைக்கு மார்க்கெட் பாசிட்டிவ்ல ட்ர டேர்ன் அவுட் ஆணுச்சு அப்படின்னா ஒரு அவுட் லெவலுக்கு அப்புறம் இதை பார்க்கலாம் எல்என்டி டெக்னாலஜிஸ் பார்க்கலாம் டெய்லி சார்ட் போயெல்லாம் டெக்னாலஜிஸ் டெக்னாலஜிஸ் ஆல்மோஸ்ட் அதனுடைய ப்ரீவியஸ் லெவல் எல்லாம் பிரேக் பண்ணி மேலே போய்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு கம்பெனி இன்றைக்கி வர்த்தகத்துலேயும் பார்த்தீங்கன்னா அந்த லெவலை டச் பண்ணிவிட்டு ஒரு சின்ன ரெட் பார் போட்டு அதற்கப்பறம் வந்து ஒரு ரெக்கவர் ஆகிருக்கு அதாவது மார்க்கெட் வந்து இந்த லெவல் கீழே டச் பண்ணாலும் அதுக்கப்புறம் பாருங்கள் எவ்வளோ புள்ளிகள் ரெக்கவர் ஆகிருக்கு பார் போட்டால் பையர்ஸ் மறுபடியும் வந்து மேலே எடுத்துகிட்டு போயிருக்காங்கன்னு அர்த்தம் இந்த லெவலில் இப்போ இருக்குது இப்போது இதில் என்டர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஜாக்கிரதையாக ஆகுங்க பயம் இருக்குது டவுட் இருக்குது அப்படின்னா காசை கம்முன்னு கையில் வச்சுக்கிட்டு மார்க்கெட் டேர்ன் ஓவர் ஆகும்போது நம்ம வந்து என்ட்ரி ஆகலாம் பட் இருந்தாலும் சில வியூவர்ஸ் கேட்பாங்க அவர்களுக்காக இது வந்து ஒரு ரெண்டாயிரத்தி நூற்றி ஐம்பதில் க்ளோஸ் ஆகிருக்கு இதனுடைய அடுத்த லெவல் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த ரெட் பாரை கிராஸ் பண்ணணும் ரெண்டாயிரத்தி இரநூத்தி இருபது அப்படின்ற லெவலை கிராஸ் பண்ணால் மட்டும் இதில் வந்து ஒரு ஷார்ட் டேமுக்கு வாட்ச் அவுட் பண்ணலாம் ஸ்டாப்லாஸ் லெவல் இன்னையத்தினுடைய லோ ரொம்ப கீழே இருக்கிறதால அது ஒரு ரெண்டாவது நாளினுடைய ஹை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி அதாவது ரெண்டாயிரம் ரூபாய் அப்படிங்கிறத வந்து ஸ்டாப்லாஸாக வச்சுக்கிட்டு இந்த ஸ்டாக்கை வாட்ச் பண்ணுங்கள் அடுத்தது இன்ஃபோசிஸ் நேத்தும் பார்த்தோம் இன்ஃபோசிஸ் வந்து குறைய குறைய கொஞ்சம் கொஞ்சமாக அக்குமுலேட் பண்ணுறதுக்கு லாங் டர்முக்கு ஒரு நல்ல ஸ்டாக் அப்படின்னு சொன்னேன் இது இன்னும் டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலேயே தான் ட்ரேட் இருக்கு ஆனால் அதை இன்றைக்கி டெஸ்ட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுது அதனால் லாஸ் லெவல் ஒரு டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ஆயிரத்தி நூற்றி ஐம்பது ரூபாயை வச்சுக்கிட்டு நாளைக்கு வர்த்தகத்தில் ஒரு ஆயிரத்தி இரநூறு அப்படின்ற லெவலை தாண்டும் பொழுது இதை நீங்கள் வந்து ஸ்டாக்கை வாட்ச் பண்ணலாம் டிமார்ட் எப்பயுமே மார்க்கெட் வந்து டவுன் ஆகும் பொழுது கன்சியூமர் குட் ஸ்டாக்ஸ் அது ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கம்பெனிஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணோம் டிஃபென்சிவ் ஸ்டாக்னு சொல்லுவாங்க டிமார்ட் பார்த்திங்க அப்படின்னா இதுவும் சார்ட் பேட்டர்ன் நல்லா இருக்கக்கூடியது பட் இன்றைக்கி அதுலேயும் ஒரு ஃபால் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்கவரி அதாவது கீழே இந்த லெவல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நெகட்டிவ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு டர்ன் அரவுண்ட் ஆகிட்டு க்ளோசிங் எங்கே முடிஞ்சிருக்கு பாருங்கள் ஒரு நல்ல அப்மு கொடுத்துருக்கு இதை வாட்ச் பண்ணுங்க இதனுடைய லெவல்ஸ் வாட்ச் அவுட் பண்ணுறதுக்கு என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நாளைக்கு வர்த்தகத்தில் இதனுடைய லெவல் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி பதினஞ்சு அப்படிங்கிறத கிராஸ் பண்ணும்போது இதை வாட்ச் பண்ணலாம் ஸ்டாப் லாஸ் லெவல் வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி நாற்பத்தி அஞ்சுங்கிறத மெயின்டைன் பண்ணிக்கோங்க மார்க்கெட் நாளைக்கு நெகட்டிவ் போனது அப்படின்னா இப்போ லாங் டேர்மில் ஸ்டாக்ஸை பை பண்ணணும்னு நினைக்கிறவங்க என்ன ஸ்ட்ராட்டஜி வச்சு பை பண்ணுறது அப்படிங்கிறத பாருங்க எந்த ஸ்டாக் நீங்கள் வச்சிருக்கீங்களோ அந்த ஸ்டாக் வந்து டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜுக்கு மேலே இருக்கிற வரைக்கும் சேஃபான ஸ்டாக்கு எப்போ டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் சாரி டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜ்னு சொல்லுவாங்க ட்வெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து ஷார்ட் டர்ம் ட்ரேடர்ஸ் எடுத்துக்க கூடியது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜ் வந்து மீடியம் டேர்மில் ஒரு மூணு மாதம் நாலு மாதம் இது மாதிரி வெயிட் பண்ணி ட்ரேட் பண்ணுறவங்க இதை லாஸாக வச்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள் லாங் டேர்மில் இருக்கணும்னு நினைக்கிறவங்க வந்து டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை ரெஃபரன்ஸாக வச்சுக்கோங்க டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை ஏதாவது ஒரு ஸ்டாக்கு கட் பண்ணது அப்படின்னா இன்றைக்கி கட் பண்ணதுன்னா இன்றைக்கே செல் அடிக்காதீங்க ஒரு நாள் வெயிட் பண்ணி அடுத்த நாள் பாருங்கள் அந்த லெவல்க்கு கீழே ட்ரேட் ஆனது அப்படின்னா நீங்கள் லாஸை புக் பண்ணிவிட்டு வெளியில் வந்துடலாம் மறுபடி அதே ஸ்டாக்ல அந்த டூ ஹண்ட்ரட் மூவிங் ஆவரேஜாக வாட்ச் பண்ணிக்கிட்டே இருங்க அதை கட் பண்ணி மேலே பொழுது என்டர் ஆகிக்கலாம் இதுதான் வந்து இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய லெசன் எப்பயுமே மார்க்கெட்டில் வந்து இதை ஃபாலோ பண்ணீங்கன்னா நஷ்டமும் அதிகமாக இருக்காது அதே மாதிரி பணமும் உங்கள் கையில் ஓரளவு ரொட்டேட் ஆகிக்கிட்டே இருக்கும் மார்க்கெட் இன்னைக்கு ஒரு மீடியம் டேர்ம் ட்ரெண்டை பிரேக் பண்ணுற மாதிரி இருக்கிறதால டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜ் பிரேக் அவுட் ஆகிடுச்சு அடுத்தது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வாட்சவுட் பண்ணுங்கள் அதே மாதிரி ஸ்டாக்கும் அதே மாதிரி தான் எல்லா ஸ்டாக்ஸும் இன்றைக்கி டுவெண்ட்டி டே மூவிங் ஆவரேஜை கண்டிப்பாக பிரேக் பண்ணியிருக்கோம் அப்போ அடுத்த முக்கியமான லெவல்கிறது ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை வச்சுக்கோங்க லாங் டேர்ம் ட்ரேடர்ஸு ஃபிஃப்டி டே மூவிங் ஆவரேஜை டெஸ்ட் பண்ணும்போது கொஞ்சோண்டு வாங்குங்க அதற்கப்பறம் டூ ஹண்ட்ரட் டே மூவிங் ஆவரேஜை பிரேக் பண்ணக்கூடாது அப்படி பிரேக் பண்ணது அப்படின்னா லாங் டேம்லேயும் ட்ரெண்ட் வந்து மாறுறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது அதனால் இதை பார்த்துட்டு ஜாக்கிரதையாக ட்ரேட் பண்ணுங்க டிஸ்க்ளைமர் மணி மார்க்கெட் மில்லினர் யூடியூப் சேனல் முழுக்க முழுக்க ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக ஆரம்பிக்கப்பட்டது இதில் சொல்லக்கூடிய கருத்துக்கள் எல்லாம் ஸ்டடிக்காக எடுத்துக்கோங்க நீங்கள் உங்கள் ஸ்டாக்ஸ் எல்லாம் சார்ட் பார்த்து அனலைஸ் பண்ணுங்கள் சார்ட் பார்க்காம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணாதீங்க நிறைய பேர் பண்ண பண்ண முக்கியமான தப்பு என்ன அப்படின்னா ரெகுலராக சும்மா நியூஸ் மட்டும் பார்ப்பாங்க ஸ்டாக்கினுடைய விலையை பார்ப்பாங்க அது என்ன குறையுது ஏன் ஏறுது அப்படின்னு தெரியாமல் குறையும் போது வாங்குவாங்க இல்லை ஏறும்போது வாங்குவாங்க ஒரு லெவல் வச்சுக்கிட்டு நம்ம பணம் ரொம்ப கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம் அதனால் அந்த ஸ்டாக்கினுடைய சார்ட் பார்க்காம லெவல்ஸ் தெரியாமல் ஸ்டாப் லாஸ் லெவல் இல்லாமல் ட்ரேடிங் பண்ணாதீங்க இது என்னுடைய ஒரு அட்வைஸ் நாம் இதில் சொல்லக்கூடிய ஸ்டாக்ஸ் எல்லாம் ஒரு ஸ்டடி பர்பஸ்க்காக மட்டும் எடுத்துக்கோங்க டிப்ஸோ ரெக்கமெண்டேஷனோ கண்டிப்பாக கிடையாது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்குலாம் ஷேர் பண்ணுங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டெலிகிராம் சேனலோட லிங்க் வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்குது ஜாயின் பண்ணாதவங்க ஜாயின் பண்ணுங்கள் முக்கியமான டேட்டாஸ் எல்லாம் உங்களுக்கு கொடுப்போம் நம்ம சேனலை பற்றி இன்னும் அதிகமான விவரங்கள் தெரியறதுக்கு டபுள்யூ டபுள்யூ டாட் மணி மார்க்கெட் மில்லினர் டாட் நெட் அப்படிங்கிற இணையதளத்தில் போய் கூட நீங்கள் பார்க்கலாம் இந்த வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ்க்கும் ஒரு பிக் சல்யூட்